ஹாய் ஹாப்பி கார்த்திகை தீபம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம் ராகி ஃப்ளோரில் இப்போ தேவைக்கு ராகி ஃப்ளோர் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப் இல்லை ரெண்டு ஒன்றரை கப் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு சிறு பயிறு இருக்கு இல்லையா சிறு பருப்பு அதை எடுத்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாவும் ஜஸ்ட் ஒரு சூடாகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஜாகிரி நம்ம நார்மலாக ஜாகிரி சிரப் கொஞ்சமாக அதாவது ஒரு கிளாஸ்க்கு கால் கிளாஸ் தண்ணி விட்டு சிரப்பு பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி சிரப்பு பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாவில் நம்ம வறுத்து நெய்யில் ரோஸ் பண்ணி வச்சுருக்கிற சிறுப்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் நம்ம சாய்ஸ் நிறைய எனக்கு தேங்காய் ரொம்ப போட்டு சாப்பிட்றது நல்லா பிடிக்கும் ஸோ நான் நிறைய தேங்காய் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ தேவையோ அளவு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜாகிரி நம்ம நல்லா அதாவது ஒரு ஒன் கேஜி போட்டோன்னா ஒரு கால் கப் அளவு தண்ணி இல்லை ஜஸ்ட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சிரப் மாதிரி பண்ணி வைப்போம் இல்லையா அதுதான் செஞ்சு வச்சுருக்கோம் அது நம்ம மாவோட மிக்ஸு ராகி மாவு வறுத்து வச்சுருக்கோம் ரோஸ் பண்ண சிறுபருப்பு போட்டிருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோம் இதை போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ஜாகிரி சிறப்பு போட்டு நல்லாவே பிசையணும் கொஞ்சம் சூடு இருக்கும் பட் சூடோடு பெசிஞ்சோன்னா சூப்பராக வரும் இந்த ராகி ஃப்ளவரில் இந்த மாதிரி பண்ணது த்ரீ டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கு ஏன்னால் நான் எனக்கு வந்துட்டு நிறைய மீதி வந்துச்சு ஸோ த்ரீ டேஸ் வரைக்கும் இருந்துச்சு ஒன்றுமே ஆகலை நெக்ஸ்ட்டு டே சூடு பண்ணி சாப்பிட்டப்போ கூட நல்லா இருந்துச்சு இப்போ கொழுக்கட்டை நம்ம தேவைக்கு ஜாகிரி விட்டு இந்த மாதிரி உருட்டோம் இப்போ நம்ம பண்ண போகிறது பிடி கொழுக்கட்டை ஸோ அது உங்களுக்கு எப்படி பிடிக்கணும்னு லாஸ்ட் இயர் போட்ட வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உருட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி நான் நானும் வீட்டில் அவங்களும் எல்லாேருமா சேர்ந்து பிடிச்சிட்டோம் ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டு இதை நார்மல் இட்லி குக்கர் மாதிரி தான் குக் பண்ண போகிறோம் இட்லி குக்கரில் தாடியில் தண்ணி விட்டு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாயில் பண்ணியிருக்கோம் சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும்னு தெரியாது ஃபஸ்ட்டு விஷயம் இது ஹெல்த்தி செகண்ட் விஷயம் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த சிறு பருப்பு அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்னால் அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் சூப்பராக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ